மத்திய அரசு நிறுவனங்க இவங்க காலத்துல மத்திய அரசுல இருந்து அதுவும் தனியார் துறை இந்த தனியார் மயம் ஆக்குனதே இவங்க ஆட்சியில தான் இந்த கேஸ் பெட்ரோல் டீசல் இதெல்லாம் இவங்க கூட்டணி ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி இருக்கும் போது தாங்க கூடுதலுக்கு காரணம் இப்போ அவர் எல்லாமே மறந்துடுறாங்க அவருக்கு என்ன என்ன அம்மினி சேவா என்னன்னு தெரியல அந்த மாதிரி ஒரு இது போல இருக்கு அவங்க ஆட்சியில் நடந்த தவறுலாம் கேள்வி திட்டத்தை இருக்கிறார் கேள்வி திட்டத்தை இவர் தான் கையெழுத்து போட்டார் மீத்தேன் திட்டத்தை இவர் தான் கையெழுத்து போட்டார் ஸ்டெர்லைட் ஆலை பிரச்சனைக்கு இவர் தான் காரணம் விரிவாக்கத்தை திறந்து வச்சு அப்போ தான் இவர் தான் அமைச்சராக இருக்காரு அதுக்கு இடம் ஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா யாருக்கான 2000 ஏக்கர் ஒதுக்கி கொடுத்தவர் இந்த பிரச்சனைக்கு காரணமே இவர் தான் அது விரிவாக்கத்துக்கு காரணமாக இருந்தார் பல திட்டங்களுக்கு காரணமாக இருந்துட்டு இவர் அமைச்சராக இருக்கும்போது அதை துணை முதலமைச்சராக இருக்கும்போது செஞ்சுட்டு இன்னைக்கு எல்லாமே மறந்துட்டு இந்த ஆட்சி இந்த ஆட்சின்றார் எல்லா இடத்துலையும் பொய்யா பேசுகிறார் நம்ம மனு எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது விடாமே பொய்யான வார்த்தைகள் எப்படியாவது தேர்தலில் ஜெயிக்கணும் முதலமைச்சர் அதே கனவுல மனுஷன் இருக்கலாமாங்க ஒரு மனுஷன் எனக்கு எப்படியா இருக்கிறது பதவி வெறின்றுவாங்கல்ல அந்த வெறியில் அவர் இருக்காரு அதில் தான் இப்படிலாம் பேசுகிறார் தேர்தல் நோக்கி வர்றாங்க தேர்தலை நோக்கி தேர்தல் மத்திய வர இருக்காது தேர்தலை நோக்கி அவங்க எல்லாரும் வர்றாங்க வேற ஒன்றும் காரணம் இல்லை நான் ஒரு தாக்கமும் ஏற்படாதுங்க தமிழகத்தில் இவங்க மத்தியில் திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கும்போது தான் தமிழகத்துக்கு மிகப்பெரிய துரோகம் காவிரி ஆற்று பிரச்சனை உச்ச நீதிமன்றம் சொல்லியும் கூட அதை அரசு இதில் வெளியிடாமல் அதை காலந்தாழ்த்தது இந்த காங்கிரஸ் அரசு அது துணை போனது திமுக அரசு முல்லை பெரியார் பிரச்சனையில் முல்லை பெரியார் அணைய 136 அடியிலிருந்து 142 அடியாக உயர்த்தலான்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் எங்கள் அம்மா வழக்கு கொடுத்து அதையும் அரசு இதில் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்த போகும்போது அதையும் தடுத்து நிறுத்தி கேரள அரசு அச்சுதானந்தன் வந்து அன்னைக்கு இந்த அணையை உடைக்கணும் பாதுகாப்பற்ற அண்மையில் இருக்குது பழைய அணை அப்படின்னு சொல்லி அவருக்கு போர்க்கொடி கொடுக்கும்போது இங்கே திமுக முதலமைச்சர் அந்த கலைஞர் பேசாமல் அடந்தையாக இருந்தார் எந்த ஒரு நடவடிக்கையும் எங்கள் அம்மா தான் ஊர் ஊராக போய் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அதன் அடிப்படையில் எங்கள் அம்மா வந்த பிறகு தான் காவிரி ஆற்று பிரச்சனையும் தெரிந்தது முல்லை பெரியார பிரச்சனையும் தெரிந்தது அதே மாதிரி காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்கும்போது தான் இலங்கை தமிழர்கள் கொண்டு குவிக்கப்பட்டார்கள் இதுக்கெல்லாம் காரணமாக இருந்தவர்கள் இவங்க தான் தமிழகத்தில் விரோதமான ஆட்சி இருந்தது இவங்க காலத்தில் ஏதோ ஒரு இதுவும் கொண்டு வரல இன்னைக்கு பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் ஆட்சியில் தான் இன்னைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வந்திருக்கு மதுரைக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 17 மருத்துவக் கல்லூரிகள் எங்கள் அம்மாவுடைய அரசியல 17 மருத்துவக் கல்லூரி கொண்டாந்துருக்காங்க எங்கள் முதலமைச்சர் ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி கொண்டாந்துருக்கார் ஆக எங்களுடைய ஆட்சியில் இவ்வளோ திட்டங்கள் நிறைவேற்றிருக்கோம் யார் எதை வந்தாலும் மக்கள் நம்ப மாட்டாங்க 7.5% இடஒதுக்கீடு இன்னைக்கு அரசு பள்ளியில் அரசு துறை மாநகராட்சி பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் உள்ளஒதுக்கீடு கொடுத்துருக்கோம் இது மூலமாக இன்னைக்கு சாதாரண கிராமப்புற மாணவர்கள் ஏழை வீட்டு மாணவர்கள் அன்றைக்கி மருத்துவக் கல்லூரி படிக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு இது மாதிரி திட்டங்களை கொடுக்குற முதலமைச்சர் எடப்பாடியார் மீது மக்கள் அளவற்ற பாசமாக இருக்கிறார்கள் மாணவ சமுதாயம் இளைய சமுதாயம் அரசுத்துறை ஆசிரியர்கள் அன்னைக்கு அனைத்து தரப்பு மக்களும் நம்ம முதலமைச்சரை இன்னைக்கு பாராட்டி கொண்டிருக்கிறார் அவர் சொல்றது முழுக்க முழுக்க தவறுங்க அவங்க காலத்தில் இந்த நீட்டு தேர்வு ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்தது எல்லாம் காங்கிரஸ் ஆட்சியில் தான் அவர் ஸ்டாலினுக்கு வந்து அவர் இவர் ராகுலுக்கு வந்து அவ்வளோவா தெரியல ஸ்டாலின்கிட்ட கேட்டுக்கிற சொல்லுங்க அவங்க காலத்தில் தான் தமிழக மக்களை இரண்டாம் தரமாக மூன்றாம் தரமாக நம்முடைய சகோதரர்கள் இலங்கை தமிழர் கொண்டு குவிப்பதற்கு அந்த காங்கிரஸ் அரசு தான் காரணம் மக்கள் தமிழக மக்கள் மறக்க மாட்டார்கள் யாரும் அதே மீனவர்கள் சொல்லு ஒவ்வொரு நாளும் செத்து கொண்டிருந்தார்கள் மீனவர்கள் இப்போ அதெல்லாம் பாதுகாக்கப்பட்டு மீனவருடைய வாழ்க்கைக்கு உறுதிப்படுத்தப்பட்டு அதை கூட அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் சொன்னார் மீனவர்லாம் ஆசைப்பட்டார் கலைஞர் சொன்னார் ஆசைப்பட்டு இடம் அவங்க வந்து எல்லை தாண்டி போகிறாங்க அப்போ சுடாமல் என்ன செய்வாங்க மாலையாக போடுவாங்கன்னு இங்கே இருந்த நம்முடைய எதிர்க்கட்சி தலைவருடைய அப்பா முதலமைச்சராக இருக்கும்போது கேட்டார் இன்னைக்கு அப்படி இருக்கா இல்லை பாதுகாப்பு கொடுத்துருக்கோம்
வேதா இல்ல திறப்புடா எங்க முதலமைச்சர் உரிய அறிவிப்பு கொடுப்பாங்க அறிவிப்பு அது நினைவிடம்லாம் சொல்லிட்டாங்க என்னைக்கு திறக்கறன்னு எங்க முதலமைச்சர் அறிவிப்பு तिग्रस अमदाल अमदाल उचार राजपक्षे ஐனா சபையில கொண்டு போவணும் அதே மாதிரி பொருளாதார தடை விதிக்கணும் சொன்னவர் எங்க அம்மா அதே மாதிரி ஏழுவர் விடுதலைக்கும் பாடுபட்டிருக்கிற எங்க முதலமைச்சர் எடப்பாடியா தீர்மானம் போட்டு அனுப்பி இருக்கோம் இது சர்வதேச பிரச்சனை மத்திய அரசு தான் கையாளணும் திமுக காலத்துல இதே இவங்களுக்கு நளினியை தவிர அனைவரையும் தூக்குலைடலாம் சொன்னது திமுக திமுக தான் துரோகம் பண்ணது மக்கள் எல்லாருக்கும் தெரியும் அதை நீங்க மறைக்கறாங்க மூடி மறைக்கறாங்க विचारण मत्य सर्वदेश प्रच्न अ நாம தமிழகத்தோட முதலமைச்சர் அன்னைக்கு இருந்த டாக்டர் கலைஞரே என்ன சொன்னாரு நாம மீனவர்கள் ரொம்ப ஆசைப்படுறாங்க ஆசைப்பட்டு எல்லை தாண்டி சொல்றாங்க அப்ப சுடாமை என்ன செய்வாங்கன்னு அவரே கேட்டார் அப்படிப்பட்ட முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி உடனே கண்டனம் தெரிவிச்சிருக்காரு உரிய நிவாரணம் கொடுத்திருக்காரு நம்ம முதலமைச்சர் ஏழை பங்காளர் மீனவர்களின் காப்பாளர் மீனவர்களின் நம்பிக்கைக்குரியவர் இனி அனைத்து தரப்பு மக்களும் மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடியார் பின்னால இருக்கறனால தான் இன்னைக்கு கோபத்தின் உச்சியில போய் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் இல்லாதெல்லாம் பேசுறார் பொய்யா பேசுறார்